நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான காற்றாலையில் மின்கசிவு ஏற்பட்டதால் தீப்பிடித்து எரிந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கிய எமது செய்தியாளர் பாலாஜி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி வணக்கம், இதுகுறித்த விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். ராதாபுரம் அருகில் உள்ள கோலியான்குளத்தில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான மின்காற்றாலை திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் காற்றாலையின் காற்றாடி முற்றிலும் சேதமானது. கூடங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான தனியார் மின் காற்றாலைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக கூடங்குளம் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. இதனால் காற்றாலைகளில் வேகம் அதிகமான நிலையில் கூடங்குளம் அருகில் உள்ள கோலியான்குளத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மின் காற்றாலை திடீரென தீப்பிடித்ததில் மேல் பகுதி முழுவதும் எரிந்து அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் விழுந்தது. இதில் அதே பகுதியில் உள்ள வைக்கோல் படப்பு ஒன்று தீக்கிரையானது. தகவல் அறிந்து வள்ளியூர் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைத்தனர். மேலும் அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு தீ பரவிடாமல் துரிதமாக செயல்பட்டு பெரும் உயிர் சேதத்தினையும் தடுத்து நிறுத்தியுள்ளனர்.